நண்பர்களுக்கு வணக்கம். நான் பிரேம் குமார் அசோகன். கிஃப்ட் கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கலாம். அந்த வார்த்தையை முத்தத்தை போலவே கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுற விஷயம் தான் கிஃப்ட். கிஃப்ட் கொடுக்கும்போது வாங்குறவங்களோட முகத்தில் ஏற்படுற சந்தோஷத்தை பார்த்து நாமளும் சந்தோஷம் அடைவோம். ஆனால் நம்மள நிறைய பேர், ஏன் நான் உள்பட, கிஃப்ட் கொடுத்து சொதப்பலாகி அதன் மூலமா திட்டு வாங்கியிருக்கோம். எப்படின்னா, நம்ம யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறோமோ அவங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லாம இருக்கலாம், இல்ல அந்த பொருள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல அவங்க பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். அதனால நிறைய கிஃப்ட் கொடுக்கும்போது வாங்குறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நாம கிஃப்ட் கொடுக்கணும். அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள்ங்க. அந்த முக்கியமான நாள் வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்களோ அவங்கள நல்லா கவனிங்க. உதாரணமா, அவங்க ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பெர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பெர்ஃபியூம் காலியாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை கவனிச்சு அந்த முக்கியமான நாள்ல அந்த குறிப்பிட்ட பிராண்ட் பெர்ஃபியூமை வாங்கி கொடுத்து பாருங்களேன், அசந்து போயிருவாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட கலர் ஷர்ட் அவங்களுக்கு தேவைப்படலாம், இல்ல புடவை தேவைப்படலாம், இல்ல செருப்பு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவை என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி போய் கொடுங்க. அது ஒரு முழம் மல்லிப்பூவா கூட இருக்கலாங்க. அவங்க தேவை அறிஞ்சு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே 100% சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாகும், அதன் மூலமா உங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். ஆல் தி பெஸ்ட்.